ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று தான் வந்து லைக்கான வரும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, பொங்கலுக்கு லால் சலாம் படம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க போட்டு ஜஸ்ட்டு 24 hours பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்துடைய டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த லாஸ்ட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயின்னு இருக்கிறத அவங்க உறுதிப்படுத்திருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, த லெஜண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ராப்ஸ் அப் டப்பிங் ஃபார் லால் சலாம், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் மீன், ட்ரூ சாமர் யூஆர் கேப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கபில் தேவ் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக அந்த டப்பிங் பணியில் ஈடுபடும் போது தான் அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அவங்க போட்டிருக்காங்க, ட்ரூ சாமர் யூஆர் கேப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்திய அணியோடைய ஒரு மிகப்பெரிய ஜாம்பான் ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டு காட்டிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன் ஃபுல் த்ரோட்டல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்களும் வந்து அதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த புகைப்படங்களை பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படம் வந்துடும் அப்படின்றது தான் நானும் நினைக்கிறேன். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச், நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன விஷயம்தான், இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி லைக்கான வரும் பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு விஷ்ணு விஷால் படத்தோடய அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடாமல் ரஜினி சார் இதில் உள்ள வராரு, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இதில் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்றத வெளி உலகத்துக்கு காட்டணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுருக்காங்க. அதனால தான் இந்த படத்தை 5 languages ரிலீஸ் பண்ணுறதா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட பிறந்தநாள் கழிச்சு, அதாவது ஆஃப்டர் ரஜினி சாரோட பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். அநேகமாக 19-20 அந்த தேதிகளில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸஸ் வந்துருக்கு. ஒன்ஸ் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த லாஸ்ட்டு அந்த ஃபைனல் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு மட்டும் டப்பு டப்புனு இந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.